நாளைக்கு ஊரடங்கு பிறப்பிக்கதான் ஒரு செய்தி வந்திருக்கு. தலைவர் சார்ந்த ஊரடங்கு, அதாவது மினி ஊரடங்கு சொல்லலாம், மினி ஊரடங்கு அந்த மாதிரி. இப்ப இந்த ஊரடங்குனால ஏதாவது பயன் இருக்கா? இது ரெண்டு கேள்வி எழும்புது. ஒண்ணு வந்து தேர்தல் வாக்கு இன்னைக்கு இன்னும் நடக்கல, ஒரு மாச காலம் இருக்கு, அப்ப அதுக்குள்ள ஊரடங்கு ஒண்ணு வருது. அதே மாதிரி வந்து மத்த ஷாப்பிங் மால் இந்த மாதிரி போன்ற இதுக்கெல்லாம் வந்து 11 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. வழிபாடு தலங்களுக்கு மட்டும் 8 மணி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது ரமலான் நெருங்கி வரதுனால இது உள்நோக்கம் இருக்குமா அந்த ஊரடங்குல? அதாவது பொதுவாகவே இந்த ஊரடங்கு நாள் உலகம் பூரா போடுற ஊரடங்கு இருக்குல்ல, இது எல்லாமே ஏதோ ஒரு சதி உலகத்து நடக்குது. ஏன்னா இதுக்கு ஊரடங்கு தேவையே கிடையாது. ஏன்னா உலக சுகாதார மையத்தினுடைய அறிக்கை பிரகாரமே அவங்க முதல்ல ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதை எப்படி இது பரவுதுன்னு சொல்லிட்டு, அது கையில் தொடுவதன் மூலமாக, அது சுவாசிப்பதன் மூலமாகத்தான் ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பார்த்தோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள்லாம் கூட ஆய்வு செஞ்சு இது வந்து காற்று மூலமாக தான் பரவுது, இது க்ளவுஸ் போடுறதுனாலையோ முகமூடி போடுறதுனாலையோ தடுக்க முடியாது, காற்றுக்கு தடை போட முடியுமா, நீங்கள் எல்லாம் போட்டுருந்தாலும் உள்ளுக்கு வந்துடுது. அப்போ அதனால் வந்து என்ன செஞ்சாங்கன்னா நிறைய சோதனைகளும் பண்ணி அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா அனுபவத்தின் வழியாகவும் யாருக்கெல்லாம் வருதுன்னா அந்த வெளி தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அவனுக்கெலாம் வருது. அதாவது வெளியே தொடர்பே இல்லை, எந்த ஒன்றுமே இல்லை, யாரும் பக்கத்தோடு வந்தது இல்லை, வீட்டில் தான் இருக்க, வீட்டில் இருக்கிறான். அந்த மாதிரி சவுதி இளவரசர், பிரிட்டிஷ் இளவரசர் மாதிரி ஆட்களுக்கெல்லாம் வருது. அவங்க என்ன மக்களோட மக்களை வாலிபால் விளையாடுறவங்களா அவங்க இல்லை? அப்போ எந்த ஒரு மனிதருக்கு சஞ்சாரம் இல்லாமல் இருக்கும்போது அங்கே வருதுன்னு சொன்னால் நீ இந்த மாஸ்க் வைப்பதற்கும் மற்றதும் செய்கிற ஒரு ஏமாத்து வேலை தானே தவிர இதை தடுக்கவே இயலாது. கொரோனா இருக்கிறது உண்மை, அது வந்து தடுக்கவே முடியும். ஊரடங்குனால எந்த பலனும் இல்லை, எந்த பலனும் கிடையாது. இது ஒரு பலன் இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இன்னொன்று சொன்னோன்னா, ஊரடங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சந்திக்கிறதுனால தான் வருங்கிறீங்க. வரும்னு சொன்னால் அது 8 மணி வரைக்கும் கொரோனாவுக்கு டைம் தெரிஞ்சு ஓடி போயிருமா? பிரபல 8 மணிக்குள்ளே வரலாம்ல, 8 மணி வரைக்கும் செய்யலாங்கிறீங்கள, கொரோனாவுக்கு அந்த லிமிட் டைம்லாம் தெரியுமா? அப்போ நீ 10 மணி வர்றது கூட 8 மணிலையும் வந்து விட்ட தானே செய்யும், 6 மணிக்கு வரத்தானே செய்யும். அது நிஜமாக நம்பிக்கை இருந்தால் டோட்டலாக ஊரை விட்டு வரக்கூடாதுன்னு சொல்லு. உண்மையில் நீ நம்புறதா இருந்தா எவனும் விட்டு விட்டு வெளியே வராது, ரெண்டு பேர் போடணும் அப்படி சொன்னீங்கன்னா தான் நீ அதில் நம்புறேன்னு அர்த்தம். இவன் என்ன செய்யறான்னு கேட்டால் 10 மணி வரை 11 மணி வரைக்கும் வராது, 11 மணி பிறகு வர முடியாதுன்னு எல்லாத்துக்கும் இருக்கணாக்குறாங்க. பைத்தியக்காரத்தனம் அந்த ஊரடங்கு என்பது வந்து நாட்டையும் பாதிக்குது, வருமானத்தை பாதிக்குது, அரசாங்கம் செயல்படுறதை பாதிக்குது. அதுக்காக தான் இதை கண்டுபிடிச்சி இந்த சித்தாந்தத்தை பரப்புறாங்கிற மாதிரி ஒரு சந்தேகமே வருது. அதனால வந்து எந்த வகையில் எல்லா கட்டுப்பாடுகளையும் போட்ட பிறகு தான் பெருகவும் செஞ்சுன்னு சொல்ல போனான். அதிகரித்தது எப்படி கேட்டால் இந்த மாதிரி குளவுசு அதுக்கிறவங்களும் இந்த பயமே என்ன செய்யுதுன்னு கேட்டால் நோய் எதிர்ப்பு சக்தியை மனுஷனுக்கு இல்லாமல் ஆக்கிப்படுது, பயத்தை காட்டி காட்டி மனிதர்களை வந்து வீணாக்கிடுது. அதனால் ஒன்றும் போடாமல் இருந்தாலும் கூட கொரோனா வர்றாங்க, வரும், வந்தால் ஒரு 90% வந்து உடம்பு எதிர்த்து போராடி ஜெயிச்சிடும். ஒரு 10% பேருக்கு தான் அந்த அறிகுறிகள் தெரியும், அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா என்ன செய்வான், அதில் ஒரு 90% தேறிடுவான், அது 10 பேரும் மொத்தம் இறந்து போவான். சின்ன நம்பர் தான் அந்த இல இறப்பு விகிதம் வந்து மற்ற டெங்கு நிமோனியா பன்றி காய்ச்சலுடைய இறப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இவங்க என்ன செய்கிறாங்க என்னடா அது வருது, இந்த சாதாரண சளியெல்லாம் கொரோனா கொரோனாங்கிறாங்க. இப்போ இதில் நம்ம என்ன கேட்குறோம்னா இதன் மூலம் வந்து நீங்கள் நன்மை கண்டிப்பாக அது பரவுறது, இதுதான் பரவுதுன்னு உண்மையாக நம்பினால் நீங்கள் என்ன செய்யணும்னா முழு ஊரடங்கு போடுங்க ஒரு மாதத்துக்கு, உங்களால் முடியுமா? அப்போ என்ன செய்கிறீங்கன்னா இதை வந்து எதிர்த்து நிற்க ஏழாதுன்ற முடிவுக்கு வந்துடணும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நாங்கள் இருக்கிறோம்னு காட்டுறதுக்கு ஏமாத்துறதுக்கு செய்கிறீங்களே தவிர, நீங்கள் எந்த நேரத்தில் தளர்வு இல்லைன்னு சொல்கிறீங்களோ அந்த நேரத்தில் வந்துட்டு போகுது, அதுக்கு ஒரு டைம் கிடையாது, டைம் கிடையாதுல்ல. அதனால இது ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு திட்டம் தான். எப்படி இருந்தாலும் வரும். ஒன்று, ரெண்டாவது வந்து இப்போ நாளைக்கு அறிவிக்கிற ஊரடங்கு இருக்கு இல்லையா, இது வந்து அதிகாரிகள் வந்து இதை செஞ்சுருக்கக்கூடாது, அவங்க நம்பிக்கை பிரகாரம் கூட இது செய்ய தேவைன்னு வைத்தா கூட நீங்கள் ஏன் கடந்த 20 நாள் அதை செய்யலை? 20 நாளாகவும் அதிகரிச்சு தானே வந்துச்சு. அப்போ தேர்தலுங்கிற ஒரு காரியம் நடக்கணும்னா இப்போ கொரோனா பரவ விட்டுருவீங்களா நீங்கள்? எதனால் அவங்க தடுக்கலை? இந்த அரசியல்வாதிகள் ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி எத்தனை பேர் சேர்த்தாலும் பரவாயில்லையா? கூட்டங்களை ஒன்றா சேர விட்டாங்களா இல்லையா? ஊர்வலம் போனாங்களா இல்லையா? 4 வடி இடைவெளி விட்டு தான் போனாங்களா? இல்லை தானே? அங்கே போன முக்கியமான கேண்டிடேட் வாக்கு சேகரிக்கும் அவங்களுக்கு கொரோனா வந்திருக்கே போ, அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ என்னன்னு கேட்டால் இந்த தேர்தல் நேரங்களில் வந்து என்ன காரணத்துக்காக நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு காரியம் நடக்க வேண்டி இருக்குது, அந்த நேரத்தில் செஞ்சோம்னா ஒரு ஆட்சி மாற்றம் மற்றதெல்லாம் வராது என்று ஒரு நோக்கத்தை வைத்து கொண்டு நீங்கள் தளர்த்துறீங்கல்ல. அதே மாதிரி காத்திருந்தவங்க இப்போ அதிகாரிகளுக்கு இப்போ நம்ம பவர் கிடையாது. இப்போ இருக்கிற அரசாங்கம் ஏறக்குறைய காபந்த அரசாங்க நிலையில் இருக்கிறது, அவங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க, அவங்களுக்கு அக்கறையும் இருக்காது.
அப்போ ஒரு பத்து நாளில் ஓட்டு எண்ணி சொல்ல போகிறான். சொன்ன பிறகு அவங்க அவங்க எடுத்து போகிறாங்க. நீங்கள் எலெக்ஷனுக்கு 20 நாள் விட்டது மாதிரி இன்னொரு 10 நாள் விட்டுட்டு போங்க, கவர்மெண்ட் தான் என்ன செய்வான்னு கேட்டால் மக்கள் நலனை கருத்தில் ஒன்று முடிவு எடுப்பான். இவன் சம்பளத்துக்கு அரசு அதிகாரிகள் வந்து ஊழியத்துக்கு வேலை செய்கிறவன், அவனுக்கு அதை பற்றி அங்கே ஒரு நாளைக்கு ஓட்டு போட்டு அவன் வரப்போகிறான். என்னன்னு அவங்க அவன் சாவர வரைக்கும் அவன் அந்த அதிகாரத்தில் இருப்பான். இடத்த டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இவனுக்கு பாதிப்பு அரசியல்வாதிக்கு. அப்போ அரசியல்வாதிக்கு ஜனநாயக நாட்டில் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க தான் இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கணும். அப்போ இவங்க அந்த அதிகாரிகளை எடுத்து தப்பு எந்த முடிவு எடுத்தாலும் தப்பு தப்புன்னு சொல்றீங்க. இந்த முடிவு ஊரடங்கு, அந்த மினி ஊரடங்கு வந்து ஓட்டு எண்ணிக்கை இருக்கு இல்லையா, இதுக்கும் அதுக்கும் ஏதாவது உள்நோக்கம் இருக்குமா? அதுக்கு முடியாது. என்ன அப்படி அப்படி உள்நோக்கம் இருக்கு இருக்குன்னு நினைச்சாலும் அவங்களுக்கு விதிவிலக்கு தேர்தல் கமிஷன் கொடுத்துட்டாங்க. பெட்டியெல்லாம் பாதுகாக்கிறது, காவல் காக்கிறதுலாம் கட்சிக்காரங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு பாஸ் இருக்குது. அதை கடத்த அவனை விலை பேசினால தவிர முடியாது. அது வந்து கடத்த முடியாது. கடத்துறதுக்கு முடியாமல் போட்டுட்டு வரமாட்டாங்க. எல்லா கட்சிக்காரன் சார்பாகவும் அது அதுக்குரிய ஆளுக்களை பயிற்சி கொடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. பெட்டியை கடத்த முடியாது. எப்போ கடத்தலாம்னு கேட்டால் அந்த அவன் ஒரு கட்சியுடைய ஏஜெண்டை விலைக்கு வாங்கி அதிகாரியை சரி பண்ணி வேண்டாம் கடத்தலாம். அவன் விலை போகாதவனா இருந்தான்னு சொன்னா அது ஊரடங்கு இல்லாட்டா செய்யலாம். விலை பேசி வாங்குறதா இருந்தா ஊரடங்கு போடணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு ஊரடங்கு சம்பந்தம் இல்லை. ஆனா வந்து முழு ஊரடங்கு தான் முடியும். இவங்க போட்ட எந்த ஊரடங்கு ஒன்றும் செய்ய முடியாது. முழு ஊரடங்குனா எல்லாரும் கொண்டுருவான், நடமாட முடியாது. அப்ப பெட்டியை கடத்தலாம். ஆமா. இதுல வந்து தேர்தல் கவனிச்ச மாதிரி என்ன செய்யுது, வரக்கூடிய ரம்ஜான் மாசம் வருது. அதில் வந்து முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் இரவுல தான் வழிபாடு செய்வாங்க. அப்போ 11 மணி வரைக்கும் இரவுல வழிபாடு செய்ய அந்த ஒரு மாதம் வந்து பகல் பூரா சாப்பிட மாட்டாங்க, இரவு பூரா இறை நினைவில் இருப்பாங்க. இது எங்களோட ஆன்மீக ஒரு விஷயம் இருக்குது. இதெல்லாம் அதிகாரிகளுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் பக்ரீத் லீவு இதெல்லாம் இல்லை அறிவிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரியாமையெல்லாம் இருக்காது. டவுன் காஜி வச்சு தான் பேரையெல்லாம் அறிவிக்க போகிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமாக அதே மாதிரி இரவு நேரத்தில் தொழுகை நடத்துவதும் தெரியும் அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் நம்ம இதை செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயம், மக்களுடைய அதிருப்தி ஏற்படக்கூடிய விஷயங்களை வந்து அடுத்து வர ஆட்சி செய்யட்டும், இன்னொரு ஒரு வாரம் 10 நாள் விட்டுருவோம்னு செஞ்சுட்டு தான் அவங்களுக்கு தார்மீக கடமை. நேர்மையான அதிகாரிகளாக இருந்தால் இதை செஞ்சுருக்க கூடாது. இந்த ஊரடங்கு விஷயத்தை வந்து என்னடா ஊரடங்குங்கிறத வந்து மக்களை நிப்பாட்டுறது மட்டும் இல்லை, அரசுடைய பெரிய அளவுக்கு நிதி வருவாயெல்லாம் பாதிக்குது. அது இவங்களுக்கு கவலை கிடையாது. இவன் நான் பட்ஜெட் போட போகிறான், அதிக அமைச்சர்கள் அதிக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அந்த உலக வங்கியில் கடன் வாங்குறதா இருந்தாலும் சரி, வரி போடுவதாக இருந்தாலும் சரி, இந்த இழப்பை சரி கட்டுறதா இருந்தாலும் சரி, அவங்க தான் இதை வந்து உணர்ந்து முடிவெடுப்பாங்க. இவன் அதெல்லாம் உணர தேவை கிடையாது. இவன் பாட்டு அதிகாரி செஞ்சுட்டு போயிடுவான். அப்போ உனக்கு வந்து மக்களை கவனிக்க வேண்டிய ஆள், மக்களுடைய உணர்வை கவனித்து முடிவெடுக்கிறாள் அதிகாரி கிடையாது. அதனால் என்ன செய்ய, எலெக்ஷன் நேரத்தில் விட்ட மாதிரி ஓட்டு எண்ணி முடிந்து மறு ஆட்சி அமைகிற வரைக்கும் பழைய நிலை நீடிக்கும்னு விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது நேர்மையானதாக இருந்திருக்கும். இப்போ இதை சொன்னதை வச்சு பார்க்கும்போது முஸ்லீம்காக தான் இதை போட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் 10 மணி வரைக்கும்ங்கிற ஒரு 8 மணி வரைக்கும்ங்கிற டயத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் 8 மணின்னா கூட ஒரு பார்வை ஒரே மாதிரி பார்த்துருக்காங்க. அர்த்தம் வர்த்தக நிறுவனங்களுக்கெல்லாம் 11 மணிங்கிறான், 10 மணிங்கிறான், டாஸ்மாக் லிமிட்டே இல்லைன்றிருக்கிறான். அப்போ அந்த மாதிரிலாம் செஞ்சுவிட்டு வழிபாடுலாமே பொதுவான வார்த்தை தானே, பொதுவான வழிபாடு வார்த்தை தான் பொதுவாக இருக்குது. இரவுல வழிபடுறது முஸ்லீம் மட்டும்தான். பள்ளிவாசலில் இருந்து வழிபடுறது அவங்கெல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு ஒரு நான் லாங் டைம் வழிபடக்கூடிய வழிபாடு எந்த மாதிரில இருக்கா? இல்லை, போவாங்க அப்படி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இவங்க தான் பள்ளியிலே உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொழுது கொண்டு குரானை படித்து கொண்டு அது மாதிரியாக இருக்கிறதுலாம் முஸ்லீம் வழிபாட்டில் தான் நீண்ட நேர வழிபாடுங்கிறது ஒன்று இருக்கிறது. இரவு வழிபாடுங்கிறது ஒன்று இருக்கிறது. அந்த அதில் ஒரு கூட்டம் கூடும் பொழுது வழிபாடுகளை கூட்டும் பொழுது அதனால வந்துருமோ ஒரு அப்படின்னு ஒரு அச்சிருக்கலாம் இல்லையா? இல்லை, அதனால அச்சம்னு சொன்னால் அப்போ வர்த்தக நிறுவனங்கள்லையும் தான் அது வரும். அதை விட வந்து இதில் முஸ்லீம் இதில் வந்து வர வாய்ப்பே கிடையாது. இவங்க என்ன இவங்க கருத்து பிரகாரம், நமக்கு அப்படி இருந்தாலும் வரும் நம்ம கொள்க. இவங்க கருத்து பிரகாரம் கையை கழுவணுங்கிறீங்க, நாசி வழியாக பரவணுங்கிறீங்க, நீங்கள் மாஸ்க் தான் போடச்சுறீங்க, நாங்கள் மூக்கை சுத்தப்படுத்துகிறோம். பள்ளிவாசலுக்கு துளை வரும்போது கைகால் முகத்தையெல்லாம் கழுவணும், முகத்தை கழுவுற மட்டும் மூக்கையும் தண்ணி செலுத்தி சிந்தணும். அப்போ அதில் தான் இருந்தால் கூட அதுவும் போயிடும். அதுக்கு மேலே நீங்கள் சொல்கிற மாஸ்கையும் போட்டுக்கிறாங்கும்போது பள்ளிவாசலில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அதுக்கு வரது வாய்ப்பே கிடையாது. ஏன் கருத்துப்படி வரும், எப்படி இருந்தாலும் வரும், காற்று வழியாக தான் வருது பரவுங்கிற பிரகாரம் அது வரும். எங்கே இருந்தாலும் வரும். இவங்க கருத்து பிரகாரம் வரும். இவங்க கருத்து பிரகாரம் பள்ளிவாசலில் தான் வாய்ப்பு குறைவு, மற்ற இடத்துல வாய்ப்பு அதிகம். வாய்ப்பு அதிகமாக உள்ள இடங்களுக்கு 11 மணி ஒருத்தர் தொட்ட பொருளை தொடுவார் பல விஷயங்கள் இருக்குல்ல. ஒரு பொருளை தொடக்கூடிய விஷயங்கள்லாம் வருது.
அது என்னத்தை தான் நீங்கள் க்ளவுஸ் போட்டாலும் அந்த க்ளவுஸை கொண்டு போய் சொரிஞ்சா கூட பரப்பறையோன்னு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படிலாம் இருக்குது. அதனால் இந்த இது வந்து அர்த்தமற்ற ஒரு உத்தரவு தான் போட்டிருக்கிறாங்க.